ஃபாலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 1.26 பார்க்கலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் 1,4, 2,5, 3,5 அண்ட் ஜி இஸ் அ ஃபங்க்ஷன். அதில் என்ன இருக்குது? 4,1, 5,2, 6,4. ஃபைண்ட் ஜி டாட் எஃப். கேன் யூ ஃபைண்ட் எஃப் டாட் ஜி? ஆக்சுவலாக ஜி டாட் எஃப் அப்படின்னு வாசிக்கிறத விட கரெக்டாக எப்படி வாசிக்கணும் அப்படின்னா, எஃப் டாட் ஜி அப்படின்னா காம்போசிஷன் ஆஃப் ஜி வித் எஃப் அல்லது ஜி காம்போசிட் வித் எஃப். ஓகே, சரி. அடுத்தது இப்போ என்ன சொல்கிறாங்க, காம்போசிஷன் ஆஃப் எஃப் வித் ஜி கண்டுபிடிங்க. கேன் யூ ஃபைண்ட் காம்போசிஷன் ஆஃப் ஜி வித் எஃப் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் கேட்குறாங்க. முதல்ல இந்த காம்போசிஷன் பற்றி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியணும், அதை தான் நான் எழுதியிருக்கேன். முதல்ல இதை பாருங்கள், இது எப்படி வாசிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது எஃப் டாட் ஜி அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்ன அர்த்தம்னா காம்போசிஷன் ஆஃப் ஜி வித் எஃப் அல்லது ஜி காம்போசிட் வித் எஃப், அது புரிஞ்சிச்சு. அடுத்து எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ எக்ஸ் மேலே முதல்ல ஜி ஃபங்க்ஷன் தான் என்ன செய்யும், ரியாக்ட் பண்ணும். அப்போ நிச்சயமாக இந்த எக்ஸ் வந்து என்னவாக இருக்கணும்னா ஜீனுடைய டொமைன்லேருந்து வரணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, எஃப் டாட் ஜியோட டொமைன் யாரோட டொமைனாக இருக்கணும்னா ஜியோட டொமைனாக இருக்கணும். அதே மாதிரி ஜி டாட் எஃபோட டொமைன் என்னவாக இருக்கணும்னா எஃபோட டொமைனாக இருக்கணும். புரிஞ்சிருச்சா? டொமைனாக மொதர்ஸ், கோ டொமைனாக ரெண்டாவது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்போ நமக்கு ஜி டாட் எஃப் ஆஃப் எக்ஸ்னா அது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் டாட் ஜிக்கு ஜியோட டொமைன் தான் டொமைன். அதே மாதிரி ஜி டாட் எஃபோட டொமைன் வந்து எஃபோட டொமைன் தான் டொமைனாக இருக்கும். புரிஞ்சிருச்சா? அடுத்து எஃப் டாட் ஜி பாசிபிளா, ஜி டாட் எஃப் பாசிபிளான்னு எப்படி பார்க்குறது அப்படின்னா, எஃப் டாட் ஜி எப்போ பாசிபிளாக இருக்கும் அப்படின்னா ஜியோட ரேஞ்ச் எஃபோட டொமைன்குள்ளே இருக்கணும், சப்செட்டாக இருக்கணும். அதே மாதிரி ஜி டாட் எஃப் எப்போ பாசிபிள்னா இதனுடைய ரேஞ்ச் மஸ்ட் பி அ சப்செட் ஆஃப் ஜி, சப்செட் ஆஃப் த டொமைன் ஆஃப் ஜி. விளங்குதா? ஸோ நல்லா இதை மைண்டில் நீங்கள் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஒன், எஃப் டாட் ஜி அப்படின்னா இட் இஸ் காம்போசிஷன் ஆஃப் ஜி வித் எஃப். அப்போ எஃப் டாட் ஜி ஆஃப் எக்ஸ்னா எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஜி டாட் எஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் டாட் ஜி எப்போ பாசிபிள்னா ஜியோட ரேஞ்ச் வந்து ஹஸ் பி அ சப்செட் ஆஃப் டொமைன் ஆஃப் எஃப், ஹஸ் பி கண்டெயின் இன் த டொமைன் ஆஃப் எஃப். அதேமாதிரி ஜி டாட் எஃப் எப்போ பாசிபிள்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் மஸ்ட் பி சப்செட் ஆஃப் டொமைன் ஆஃப் ஜி. அடுத்து எஃப் டாட் ஜி அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் என்னவாக இருக்கும்னா ஜியோட டொமைன். அதுமாதிரி ஜி டாட் எஃப் ஃபங்க்ஷனோட டொமைன் வந்து எஃபோட டொமைன். புரிஞ்சிச்சா? ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த சம் செய்யலாம். இப்போ எஃப்னு கொடுத்துருக்காங்கள ரிலேஷன் இதெல்லாம் நான் வந்து இந்த மாதிரி ஆரோ டயக்ராமில் நான் போட்டிருக்கேன். பார்த்தாலே தெரியுது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரே ஒரு இமேஜ் இருக்குது. இப்போ இதுவும் ஃபங்க்ஷன், இதுவும் ஃபங்க்ஷன். இப்போ இந்த ரெண்டு பேரும் வேறு வேறு எலமெண்ட் தான், ஆனால் இமேஜ்னு பார்த்தா ஒன்றொன்றுக்கும் ஒரான் தானே. அப்போ இது வந்து ஆக்சுவலாக ஒன் ஒன் இல்லை, இது வந்து மினி ஒன் ஆன ஃபங்க்ஷன். ஸோ ரெண்டுமே ஃபங்க்ஷன். இப்போ எனக்கு ஜி டாட் எஃப் வேணும் கரெக்டாக. முதல்ல இது பாசிபிளா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இதுக்கு என்ன கண்டிஷன், ஜி டாட் எஃப் வந்து எப்போ பாசிபிள்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் மஸ்ட் பி அ சப்செட் ஆஃப் டொமைன் ஆஃப் ஜி. நம்ம இதில் எழுதலாமே ரேஞ்ச் ஆஃப் எஃப். ஸோ எஃபோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாம் அதாவது அந்த இமேஜஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எழுதுகிற செட்டுக்கு பேர் தான் என்னது ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் வந்து டொமைனில் இருக்குது. இந்த 4, 5 இமேஜாக இருக்கனால இந்த 4,5 தான் எஃபினுடைய ரேஞ்ச். ஸோ இங்கே வாட் கொடுத்த டொமைன் ஹியர், ஸோ ஹியர் டொமைன் ஆஃப் ஜி. ஸோ ஜியோட டொமைன் என்ன அப்படின்னு கேட்டால் 4, 5, 6. பார்த்தாலே தெரியுது ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து இதில் சப்செட்டாக இருக்குது. இதில் 4,5 தான் இருக்குது, இதில் வந்து 4,5 ஒரு நம்பர் கூடவே இருக்குது. அப்போ இந்த இந்த ரேஞ்ச் ஆஃப் எஃப் வந்து இந்த டொமைன் ஆஃப் ஜிக்கு ஒரு ப்ராப்பர் சப்செட்டாக இருக்குது. இருக்குல்ல ரேஞ்ச் ஆஃப் எஃப், ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் கண்டெயின்ட் இன் டொமைன் ஆஃப் ஜி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக ஜி டாட் எஃப் வந்து பாசிபிள். Therefore, G dot F is possible. இதை நம்ம என்ன செய்யலாம், இப்போ இந்த ஜி டாட் எஃப் இதே மாதிரி நம்ம என்ன செய்யலாம், லிஸ்ட் டவுன் பண்ணி பேர்ஸை நம்ம சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், டயக்ராம் போட்டு நம்ம காமிக்கலாம். ஸோ டயக்ராம் போடலாமா? ஸோ முதல்ல ஜி டாட் எஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ தான் நம்ம சொன்னோம், இதில் இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைன் என்னன்னு கேட்டால் எஃப் தான்.
So, முதல்ல என்ன செய்யணும்? F ஓட டொமைன் எழுதலாம். அடுத்து G ஓடது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து F. கரெக்ட்டா? சோ F ல வந்து என்னென்ன இருக்கு? 1 2 3. 1 2 3. சோ 1 ஓட இமேஜ் வந்து 4. 2 க்கு இமேஜ் 5. 3 க்கு இமேஜ் 5 தான். ஆக்சுவலா இது 4 5 இருந்தா கூட நம்ம பேசுற ஃபங்க்ஷன் என்ன? டாக்கிங் அபவுட் ஜி டாட் எஃப். நம்ம பேசுகிற ஃபங்க்ஷன் வந்து ஜி டாட் எஃப். இப்போ ஆக்சுவலாக ஜியினுடைய டொமைனில் வந்து என்னென்ன இருக்குது? 4 5 6 இருக்கு. இப்போ 4 கோயிங் டு 1 அண்ட் 5 இஸ் கோயிங் டு 2. ரைட்? ஓகே, இப்போ நீங்கள் கவனிங்க. இப்போது இப்போ நம்ம என்ன செய்யணும்? எஃப்ல இருக்கிற எலமெண்ட்ஸை எடுத்துக்கணும். எஃப்ல இருக்கிற எலமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? ஜி டாட் எஃப் ஆஃப் 1 அப்படின்னா 1 அண்டர் எஃப் 1 இமேஜ் வந்து 4. அண்டர் ஜி 4 இமேஜ் வந்து 1. அப்போது இந்த ஜி டாட் எஃப்ல ஃபர்ஸ்ட் பேர் கிடச்சிச்சு. 1 இமேஜ் வந்து 1. அடுத்தது எஃப்ல இருக்க செகண்ட் எலமெண்ட் 2. அண்டர் எஃப் ஓகே அண்டர் எஃப் 2 இமேஜ் வந்து 5. அண்டர் ஜி 5 இமேஜ் வந்து 2. அதனால் இவருக்கு என்ன கிடைக்குது? 2 2. அடுத்து எஃப்வோட தேர்ட் எலமெண்ட் வந்து 3. ஸோ அண்டர் எஃப் 3 இமேஜ் வந்து 5. அண்டர் ஜி 5 இமேஜ் வந்து 2. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? 5 2. நமக்கு நல்லா தெரியும் ஜி டாட் எஃப்வோட டொமைன் யாருன்னா எஃப்வோட டொமைன் தான். இப்போ எஃப்ல இருக்கிற இந்த 3 எலமெண்ட்ஸ்க்கு நமக்கு இமேஜஸ் கிடச்சிருச்சு. அப்போ இது மட்டும்தான் ஜி டாட் எஃப்ல எலமெண்ட்ஸாக இருக்குது. ரைட்டா? இப்போ நம்ம செகண்ட் ஒன் என்ன? அவங்க கேட்டிருக்காங்க எஃப் டாட் ஜி வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்படி செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? இந்த செகண்ட் செட்டோட நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அதாவது எப்போ இது பாசிபிள், எஃப் டாட் ஜி பாசிபிள் அப்படின்னா செகண்ட் இருக்குல்ல அதனுடைய ரேஞ்ச் வந்து மாசி. ஸோ கண்டெயின் இன் டொமைன் ஆஃப் த ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம ரேஞ்ச் ஆஃப் ஜி எழுதுவோம். ஸோ ஜியோட ரேஞ்ச் என்ன? ஜி செட் ஜியோட ஃபங்க்ஷன் இது தான். இதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தா இமேஜஸ் வந்து 1 2 4 அப்படின்னு வருது. அப்போ இதனுடைய இப்போ இதனுடைய டொமைன் என்ன? எஃப்வோடது டொமைன் ஆஃப் எஃப் டொமைன் ஆஃப் எஃப். ஸோ எஃப்வோட டொமைன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 1 2 3 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டாக? இப்போ இது எஃப் டாட் ஜி பாசிபிளாக இருக்கணும்னா ஜியோட ரேஞ்ச் மஸ்ட் பி இஸ் கண்டெயின் மஸ்ட் பி அ சப்செட் ஆஃப் எஃப்ஆர். இங்கே அப்படி இருக்கா? இதில் 1 2 4 இருக்குது, இதில் 1 2 3 இருக்குது. இது இந்த செட்டுக்கு சப்செட் இல்லை. ஸோ கிளியர்லி இந்த 1 2 4 இஸ் நாட் கண்டெயின்ட் இன் 1 2 3. அதாவது டொமைன் ஆஃப் எஃப் இஸ் நாட் கண்டெயின்ட் இன் டொமைன் ஆஃப் எஃப். Therefore, F dot G is not possible. F dot G is not possible. Okay, bye.